வணக்கம். இது தேசிய தொலைக்காட்சியின் பிரதான தமிழ் செய்தி அறிக்கை. செய்திகள் வாசிக்கும் நான் வி விஜய் அபிநந்தன். நான் நாகரத்னம் தீவதர்ஷினி. முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அதிக மழை வீழ்ச்சி காரணமாக பல மாவட்டங்கள் பாதிப்பு. பிரதான ஆறுகள் சிலவற்றின் நீர்மட்டம் உயர்வு. கொரோனா தடுப்பூசிகளை பகிர்ந்தளிக்கும் அமெரிக்க வேலை திட்டத்தின் கீழ் இலங்கைக்கும் தடுப்பூசிகள் வழங்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவிப்பு. ஸ்புட்னிக் வி தடுப்பூசியை இந்தியாவில் தயாரிக்கும் பணிகள் ஆரம்பம். அத்தியாவசிய சேவைகளுக்காக வருகை தருவோர் பணியிடங்களில் இருப்பதை உறுதி செய்வதற்கு 6 போலீஸ் குழுக்கள் நியமனம். அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் சீனாவின் நிறுவனங்களுக்காக விதித்துள்ள தடைகளை தொடர்ந்தும் நீடிப்பதற்கு அமெரிக்கா தீர்மானம். இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் சாரா ஹல்டன் மற்றும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு ஜனாதிபதி செயலகத்தில் இன்று இடம்பெற்றது. கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் வேலை திட்டங்களை இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் சாரா ஹல்டன் பாராட்டினார். தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகளுக்கு வழங்கக்கூடிய ஒத்துழைப்பு தொடர்பிலும் கலந்துரையாடினார். வர்த்தக பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப ஜனாதிபதி மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு பிரித்தானிய அரசாங்கம் வழங்கும் ஒத்துழைப்பு தொடர்பிலும் இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் சாரா ஹல்டன் நினைவு கூர்ந்தார். இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் செயலாளர் ஆண்ட்ரூ பிரைஸ், ஜனாதிபதியின் பிரதான ஆலோசகர் லலித் வீரதுங்க, வெளிவிவகார செயலாளர் அட்மிரல் ஜெயநாத் கொலம்பகே ஆகியோரும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றிருந்தனர். நாட்டில் பெய்து வரும் அடைமழை காரணமாக முக்கிய ஆறுகளின் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளது. மேலும் பல தாழ்நில பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. ரத்தினபுரியில் வீடொன்றின் மீது கட்பாறை சரிந்து வீழ்ந்ததினால் வீட்டில் இருந்த இருவர் காணாமல் போயுள்ளதுடன் ஒருவர் மீட்கப்பட்டு ரத்தினபுரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நிலவுகின்ற வெள்ளநிலை காரணமாக மகாவிவ பிரதேச செயலாளர் பிரிவில் 15 வயது பாடசாலை மாணவர் ஒருவர் காணாமல் போயுள்ளார். இவர் குடாவிவ ஆரம்ப பாடசாலையில் 10 தரத்தில் கல்வி பயில்வதுடன் இன்று காலை 5:30 மணியளவில் ஹாமில்டன் ஓடைக்கருகில் சென்ற வேளையில் வெள்ளநீரில் அல்லுண்டு சென்றுள்ளார். ரத்தினபுரி தமிழ் மகா வித்யாலயத்தின் கட்டடம் ஒன்றின் மீது மண்மேடொன்று சரிந்து வீழ்ந்ததில் பாரிய சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. அகலியகுட பொல்வத்தக்கடை பிரதேசத்தில் வீடொன்றின் மீது மண்மேடு சரிந்து வீழ்ந்ததில் ஒருவர் காயமடைந்துள்ளார். கலனிகங்கையின் பல இடங்களில் 200 மில்லிமீட்டருக்கும் மேற்பட்ட மழை வீழ்ச்சி பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கலனிகங்கையின் கிளை ஆறுகளின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. இதனால் தெஹியோவிட்ட, ருவான்வெல்ல, சீதாவக்க, வத்தலை, தொம்பே, ஹோமாகம, கடுவெல, வியகம, கொளண்ணாவ, கொழும்பு ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளில் உள்ள கலனிகங்கையை ஆண்டிய பிரதேசங்களில் தற்போது ஏற்பட்டுள்ள சிறிய வெள்ளநிலை மேலும் உயர்வடையலாம் என நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அதிக அவதானத்துடன் செயல்படுமாறு நீர்ப்பாசனத்திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. அதிக மழையுடன் கூடிய காலநிலை காரணமாக கலனிகங்கையை ஆண்டிய வெள்ளம்பிட்டிய, கொஹிலவத்த, சேதவத்த, மெதகொட, கொளண்ணாவ உட்பட பல பிரதேசங்களில் தாழ்நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. இதேவேளை காலி மாவட்டத்தின் பல பிரதேசங்களில் நேற்று மாலை முதல் அதிக மழை வீழ்ச்சி காரணமாக கிங்கங்கையின் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளது. நெலுவ, லங்காகம, ஹினிதும, தவலம, உடகம, மாகொட ஆகிய பிரதேசங்களின் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளது. ஹொரணி, புலஸ்திங்கள, இங்கிரிய ஆகிய பிரதேசங்களில் தாழ்நிலங்கள் பலவும் நீரில் மூழ்கியுள்ளன. ஹொரணி பானந்துறை வீதி, ஹொரணி மதுகம வீதி ஆகிய பிரதேசங்களிலும் நீரில் மூழ்கியுள்ளன. ஹொரணி மில்லனிய மொரந்தொட்டுவ வீதியில் ஒரு பகுதி நீரில் மூழ்கியுள்ளது. இதேவேளை களுத்துறை நகரை ஆண்டிய வீதிகள் பலவும் நீரில் மூழ்கியுள்ளன.
ஹெகன வீதி மற்றும் பூங்கா வீதி ஆகியனவும் நீரில் மூழ்கியுள்ளன. கலுங்ககை மற்றும் அங்கமுக ஆறுகள் பெருக்கெடுத்தமையினால் ரத்தினபுரி பிரதேச செயலாளர் பிரிவிலும் எலப்பாத்த பிரதேசத்தின் செயலாளர் பிரிவிலும் வீடுகளும் தாழ்நில பிரதேசங்களும் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. அகலியகுட மிகசிவ பிரதேசத்தில் பல வீடுகளும் நீரில் மூழ்கியுள்ளன. அத்தனகல்ல ஓயாவின் நீர்மட்டம் உயர்வடைந்தமையினால் கம்பஹா நகர பிரதேசத்தின் பல இடங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. மினுவங்குட கொட்டுகுட பிரதேசத்தில் 4 அடி நீர்மட்டத்தில் சில இடங்கள் மூழ்கியுள்ளன. கலனிகங்கையின் நீர்மட்டம் உயர்வடைந்து செல்வதனால் தொம்பை பிரதேச செயலாளர் பிரிவிலும் வீதிகளும் தாழ்நிலங்களும் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. புத்தளம் கொழும்பு பிரதான வீதியின் சிலாபம் மகாவெவ பிரதேசமும் நீரில் மூழ்கியுள்ளன. 1 கிலோமீட்டர் வரையான பகுதி நீரில் மூழ்கியுள்ளது. நீர்மட்டம் உயர்வடைந்து செல்வதனால் தெதுரு ஓயாவின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. ஹங்குராங்கெத்த பல்லேபோவெவ கருவெல் ஓயா நீர்த்தேக்க வீதியின் மின் கம்பங்களுக்கு மேலாக மரங்கள் முறிந்து வீழ்ந்துள்ளமையினால் அவதான நிலை ஏற்பட்டுள்ளது. இதேவேளை மத்திய மலைநாட்டில் அதிக பனிமூட்டத்துடனான காலநிலை நிலவுகிறது. மழையுடன் கூடிய காலநிலை தொடர்ந்தும் காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கோவிட் நோய் எதிர்ப்பு தடுப்பூசி வழங்கும் திட்டம் 9 மாவட்டங்களில் இன்றும் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் 48,125 பேருக்கு தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டன. கோவிஷீல்டு தடுப்பூசியின் 2ஆம் கட்டம் நேற்று 795 பேருக்கு வழங்கப்பட்டது. சினோஃபார்ம் தடுப்பூசியின் 2ஆம் கட்டத்தின் கீழ் 45,047 பேர் தடுப்பூசிகளை பெற்றுக் கொண்டனர். ஸ்புட்னிக் வி தடுப்பூசியின் முதற்கட்டத்தின் கீழ் 2,283 பேர் தடுப்பூசிகளை பெற்றுக் கொண்டனர். கோவிட்-19 தடுப்பூசி வேலை திட்டத்தின் கீழ் 232,32,816 தடுப்பூசிகள் இதுவரை வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதார பிரிவு தெரிவிக்கின்றது. கோவிஷீல்டு தடுப்பூசியின் முதற்கட்டம் 925,242 பேருக்கும் இதன் 2ஆம் கட்டம் 3,05,958 பேருக்கும் வழங்கப்பட்டது. சினோஃபார்ம் தடுப்பூசியின் முதற்கட்டம் 891,630 பேருக்கு வழங்கப்பட்டது. ஸ்புட்னிக் வி தடுப்பூசியின் முதற்கட்டம் 64,986 பேருக்கு வழங்கப்பட்டது. கோவிஷீல்டு உட்பட ஏனைய தடுப்பூசிகளை வழங்கும் செயற்திட்டங்கள் வெற்றிகரமாக இன்றைய தினமும் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச ரீதியில் கொரோனா தடுப்பூசிகளை பகிர்ந்தளிக்கும் அமெரிக்க வேலை திட்டத்தின் கீழ் இலங்கைக்கு தடுப்பூசிகள் வழங்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். உலகளாவிய ரீதியில் கோவிட்-19 நோய்க்கு எதிராக வேலை திட்டத்தை பலப்படுத்துவதற்கு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த வேலை திட்டத்தின் கீழ் 80 மில்லியன் தடுப்பூசிகள் உலகளாவிய ரீதியில் பகிர்ந்தளிக்கப்படும். இவற்றுள் 75% ஐக்கிய நாடுகள் சபையின் கோவெக்ஸ் தடுப்பூசி திட்டத்தின் கீழ் பகிர்ந்தளிக்கப்படும். அவசர நிலையின் கீழ் பல நாடுகள் அமெரிக்காவிடம் தடுப்பூசிகளை கோரியுள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. இந்த நிலையை கருத்தில் கொண்டு 25 மில்லியன் தடுப்பூசிகள் அமெரிக்காவினால் பிரத்யேகமாக வழங்கப்படும். இலங்கை, இந்தியா உட்பட மேலும் 18 ஆசிய நாடுகளுக்கு 7 மில்லியன் தடுப்பூசிகள் பகிர்ந்தளிக்கப்படும். ஜூன் மாதம் நிறைவுக்கு முன்னர் தடுப்பூசிகள் பகிர்ந்தளிக்கப்படும். தெற்கு மற்றும் மத்திய அமெரிக்க வலயத்திற்கு 6 மில்லியன் தடுப்பூசிகளும் ஆப்பிரிக்காவிற்கு 5 மில்லியன் தடுப்பூசிகளும் வழங்கப்படும். அமெரிக்காவுடன் விசேட உறவுகளை பேணுகின்ற நாடுகளுக்காகவும் 6 மில்லியன் தடுப்பூசிகள் பகிர்ந்தளிக்கப்படும். இதன் கீழ் பகிர்ந்தளிக்கப்படும் தடுப்பூசிகளின் வகை, உற்பத்தி உட்பட ஏனைய விடயங்கள் தொடர்பாக தீர்மானிக்கப்படும். அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் உத்தரவிற்கு அமைய உலக சுகாதார ஸ்தாபனத்தின் கோவெக்ஸ் திட்டத்திற்காக 200 கோடி டாலர்கள் அவசர நிதியுதவியாகவும் எதிர்வரும் ஆண்டிற்குள் மேலும் 200 கோடி டாலர்களை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. உலக தடுப்பூசி வழங்கலின் முக்கிய தலைமையகமாக அமெரிக்கா பொறுப்பை நிறைவேற்றும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். இதேவேளை அமெரிக்க அரசாங்கம் அந்நாட்டின் USAID நிதியுதவி செயற்திட்டத்தின் கீழ் இலங்கைக்கு வைத்திய உபகரணங்களை விரைவில் வழங்கவும் நடவடிக்கை எடுத்துள்ளது. சுகாதார ஊழியர்களுக்கான 80 லட்சம் பாதுகாப்பு உடைகள், சிகிச்சைகளுக்கான 1200 ஆக்சிமீட்டர் உட்பட பல வைத்திய உபகரணங்கள் இதில் உள்ளடங்கும். அமெரிக்க உதவிகள் இன்று நாட்டை வந்தடையும். இலங்கை அரசாங்கத்தின் கோவிட்-19 சிகிச்சை நடவடிக்கைகளுக்காக அமெரிக்க அரசாங்கம் இதற்கு முன்னர் 11.3 மில்லியன் டாலர்களை அவசர நிதியுதவியாகவும் ஹெல்டிலேட்டர்களையும் வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாடொன்றின் போது அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கருத்து வெளியிட்டார். நான் அந்த சமீபத்தில் எல்லா இடங்களுக்கும் போய் வந்தது, இந்த ஊசி போடுற இடங்களுக்கு அங்கே போய் வந்த மக்களுக்கு உற்சாகம் கொடுத்தது. அதே நேரத்தில் எல்லா அரசாங்க அதிபர் உள்ளடங்களாக பிரதேச செயலாளர்கள் ஊடாக
காணொளியில் அந்த வீடியோ கான்ஃபரன்ஸில் கதைச்சு எல்லாரும் முன்னுக்கு போய் மக்களுக்கு விழிப்பூட்டி எல்லாரையும் கொண்டு வாங்க என்றெல்லாம் சொல்லி கதைச்சு அது இன்றைக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துருக்குது. இப்போ நேற்றைக்கும் ஜனாதிபதியோட இது சம்பந்தமாக கதைச்சது. இன்னும் வடக்கு மக்களுக்கு கணிசமான ஊசியை தருமாறு நான் அவர்கிட்ட கேட்டிருக்கிறேன். இனி நாளைக்கும் அது சம்பந்தமாக கதைக்க இருக்கிறேன். கொரோனா வைரஸ் பரவலிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கைகளை முன்னெடுத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாளேந்திரன் மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் மாவட்ட அபிவிருத்தி குழுவின் இணைத் தலைவருமான சிவனேசு துரை சந்திரகாந்தன் ஆகியோர் நிகழ்வொன்றில் கருத்து வெளியிட்டுள்ளனர். வளர்முக நாடுகள், அபிவிருத்தி அடைந்த நாடுகள், வல்லரசு நாடுகள் என்று பல நாடுகளும் இந்த கோவிட் தொற்றால் அடுத்தடுத்து பல்வேறுபட்ட பாதிப்புகளை சந்தித்துக் கொண்டிருந்த சூழலிலே ஒரு சிறப்பான தேசிய வேலை திட்டத்தை கட்டமைத்து அந்த கட்டமைப்பு கூடாக நாட்டினுடைய மக்களுக்கு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நல்கி நாட்டு மக்களுடைய விலை மதிக்க முடியாத உயிரை பாதுகாக்க வேண்டும் என்பதிலே அரசாங்கத்தோடு இணைந்து செயல்படுகின்ற அமைச்சர்கள் மற்றும் வைத்தியத்துறை சார்ந்தவர்கள், பாதுகாப்புத்துறை சார்ந்தவர்கள் அனைவருமே முழுமையான ஆத்மார்த்தமான பங்களிப்பை அவர்கள் வழங்கிக் கொண்டிருப்பதற்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறேன். இந்த கோவிட் தொற்று சிகிச்சை மையங்களை கடமையாற்றுகின்ற வைத்தியர்கள், தாதிமார்கள், சிற்றூழியர்கள் தியாகம் பண்ணி அவர்களுக்கு குடும்பம் இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறது, எத்தனையோ பேர் இன்னும் தங்களுடைய பிள்ளைகளை கட்டி தராது தழுவி கூட முடியாத சூழலிலே அவர்கள் பணிபுரிகின்றனர். இந்த கோவிட் மட்டக்களப்பு மாவட்டத்திலே அதிகமாக ஊடுருவிருக்கிறது. இதை தடுப்பதிலே சுகாதார பிரிவினர் மிகப்பெரிய பிரயத்தனமாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களை ஊக்கப்படுத்தி உங்களோடு சேர்ந்து பணியாற்ற வேண்டிய பொறுப்பு தான் எமக்கு இருக்கிறது. நாட்டை காப்பாற்ற வேண்டுமா இருந்தால் நாங்கள் எல்லோரும் எங்களுடைய பணியை சரியாக செய்ய வேண்டும். ஆகையால் உணப்பூர்வமாக இறை பக்தியோடு இருக்கிறோம் என்ற அடிப்படையிலே ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து உணர்வுபூர்வமாக நாங்கள் எல்லோரும் இயங்க வேண்டும். உங்களோடு நாங்களும் இருப்போம். எங்களால் முடிந்த பணியை நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கு உடன்பட்டு உங்களோடு இணைந்து செயலாற்றுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். கொரோனா வைரஸ் பரவலுக்கு மத்தியில் சுகாதார தரப்பினர் பொதுமக்களுக்கு வழங்கியுள்ள சுகாதார வழிமுறைகளை பொதுமக்கள் உரிய முறையில் பின்பற்றி சுகாதாரத்துறையினருக்கு ஒத்துழைப்பினை வழங்க வேண்டும் என மன்னார் மறைமாவட்ட ஆயர் வணக்கத்திற்குரிய லயனல் இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை தெரிவித்துள்ளார். எமக்கு வழங்கிய பிரத்யேக செவ்வியின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அன்பார்ந்த மக்களே, நாங்கள் இக்காலகட்டத்தில் இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்திலே வாழ்ந்து வருகின்றோம். இக்காலகட்டம் எமக்கு பல சவால்களை தந்துள்ளது. அத்தியாவசிய சேவைகளுக்கு மாத்திரம்தான் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடியதாக இன்று இருக்கின்றது. இப்படியான ஒரு காலகட்டத்திலே நாங்கள் ஒருவருக்கொருவர் உதவியாக நாங்கள் எமது நாட்டு தலைவர்களும் சுகாதார அதிகாரிகளும் அந்த சட்டங்களையும் அறிவுறுத்தல்களையும் நாங்கள் ஏற்று அதன்படி அந்த கட்டுப்பாட்டுகளுடன் வாழ அவசியப்படுகின்றது. அரசாங்கம் தொற்று கூடுதலாக காணப்படும் இடங்களில் அவர்கள் தடுப்பூசிகளை பொதுமக்களுக்கும் கொடுத்து கொண்டு வருகின்றார்கள். கொரோனா பெருந்தொற்று காலத்திலும் நேத்ரா அலைவரிசை வழியாக இந்த செய்திகளை வழங்குவதை இட்டு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அதற்கு அவர்களுக்கு நன்றி கூறுகின்றோம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் பரவலுக்கு மத்தியில் வாழ்வாதாரத்தை இழந்த மீனவர்களின் குடும்பங்களுக்கு உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. போலீசார் இந்த உதவிகளை வழங்கியுள்ளனர். பிரதி போலீஸ் மா அதிபர் லக்ஸரி விஜயசேனவின் அறிவுறுத்தலுக்கு அமைய போலீஸ் அத்தியட்சகர் சுதத் மாரசிங்கவின் மேற்பார்வையின் கீழ் இந்த உதவிகள் வழங்கி வைக்கப்பட்டன. மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் நிலையத்தின் சமூக நல போலீஸ் பிரிவும் சுற்றாடல் பாதுகாப்பு போலீஸ் பிரிவும் இந்த உலர் உணவு வழங்கும் நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தனர்.
வவுனியா வடக்கு நெடுங்கணி பிரதேச செயலாளர் பிரிவில் ஒலுமடு கிராமத்தில் கொரோனா வைரஸ் பரவலில் இருந்து பொதுமக்களை பாதுகாப்பது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. ஒலுமடு கிராம சேவகர் பிரிவில் கொரோனா வைரஸ் அச்சுறுத்தலை கட்டுப்படுத்துவது தொடர்பாக விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. நெடுங்கணி பிரதேச செயலாளர் பிரதாபன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் போலீஸ் மற்றும் ராணுவ உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தடுப்பூசி ஏற்றும் வேலை திட்டத்தின் கீழ் மாவத்தகம பரஹாதேனிய பிரதேசத்திற்கு உட்பட்ட கிராமங்களுக்கும் தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டுள்ளன. மாவத்தகம சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்திற்கு உட்பட்ட கிராமங்களில் சைனோஃபார்ம் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளன. இதற்கான நிகழ்வு பரஹாதேனிய தேசிய பாடசாலையில் இடம்பெற்றது. சுமார் 1250 பேருக்கு இதில் தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டன. இதன்போது பொதுமக்கள் தமது கருத்துக்களை வெளியிட்டனர். உலகத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பயங்கரமான COVID-19 சம்பந்தமாக எல்லா நாடுகளும், பணக்கார நாடு ஏழை நாடு என்று இல்லாமல் எல்லா நாடுகளும் மிக கஷ்டத்துக்குள்ளாகி மிக வேதனைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே எமது நாட்டின் ஜனாதிபதியும் பிரதமரும் அதனுடைய அரசாங்கமும் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு தடுப்பூசியை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் இந்த தடுப்பூசி தொடர்பாக அச்சங்கொள்ள தேவையில்லை. எல்லா மக்களும் தங்களது தடுப்பூசிகளை ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அரசாங்கம் இந்த வழங்குகின்ற இந்த சேவைக்கு மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அரசாங்கத்தினால COVID-19 தடுப்பூசி மக்களுக்கு இது பெரிய ஒரு சேவையாய்ந்து கொண்டிருக்கிறது. இதை நாங்கள் இதன் மூலம் கௌரவ ஜனாதிபதிக்கும் கௌரவ பிரதமருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துறதோடு எங்களை காலடிக்கு வந்து இப்படியான ஒரு யாரும் இதுக்கு பயப்பட தேவையில்லை இந்த தடுப்பூசி. பயணத்தடை காரணமாக வீடுகளுக்குள் முடங்கியுள்ள மக்களுக்கு நாடளாவிய ரீதியில் உலர் உணவுப் பொதிகளை வழங்கும் செயற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன. அந்த வகையில் ஒரு தொகுதி உணவுப் பொருட்கள் அட்டம்பள்ளம் கிராமத்திற்கும் வழங்கப்பட்டுள்ளன. இதன்போது 67 குடும்பங்களுக்கான உலர் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளதோடு சுகாதார வழிமுறைகளுக்கு அமைய நிகழ்வு இடம்பெற்றது. கண்டி அக்குரணை பிரதேச செயலாளர் பிரிவின் தொடன்வில பிரிவில் 5000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கும் வேலைத்திட்டம் இடம்பெற்றது. பிரதேச சபை தவிசாளர் இஸ்திகார் இமாமுதீன் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டார். இந்த 5000 ரூபாய் உதவித்தொகை இது 3வது முறையாக கொடுக்கப்படுகின்றது. இதற்கு முன்னர் கொடுக்கப்பட்டது உண்மையிலே அந்த சமுர்த்தி பெறுவர்களும் அதே போன்று மிகவுமே வறுமை கோட்டுக்கு கீழ்தான் இந்த கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டது. ஆனால் இந்த முறை இந்த வறிய குடும்பங்களுக்கும் அதே போன்று இந்த கோவிடினால் தனது வருமானங்களை இழந்திருக்கக்கூடிய எந்த ஒரு நபருக்கும் 5000 ரூபாய் கொடுப்பனவினை பெற்றுக்கொள்ள முடியுமாக இருக்கின்றது. போரதீவு பற்று பிரதேச செயலகத்தினால் குடிநீர் கொள்கலன்கள் பிரதேச சபையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. கொரோனா வைரஸ் பரவலுக்கு மத்தியில் விநியோக நடவடிக்கைகளுக்காக இந்த குடிநீர் கொள்கலன்கள் பிரதேச செயலாளர் ஆர். ராகுல நாயகியினால் பிரதேச சபையிடம் ஒப்படைக்கப்பட்டன. இது பொதுமக்களுக்கு மேலும் நன்மைகளை கொண்டு சேர்க்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று காரணமாக வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு அரசாங்கத்தினால் 5000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கும் திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. கோரளைப்பற்று மத்திய பிரதேச செயலகத்தினால் பிரதேச செயலாளர் எஸ் எம் முசமிலின் வழிகாட்டலில் வாழைச்சென்னை 4 வாழைச்சென்னை 206 டி கிராம சேவையாளர் பிரிவை சேர்ந்தவர்களுக்கு 5000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது. பயணத்தடை அமுலில் உள்ள நிலையில் வருமானத்தை இழந்த பொதுமக்களுக்கு 5000 ரூபாய் கொடுப்பனவை வழங்கும் செயற்பாடுகள் இன்றும் நாடு முழுவதிலும் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டன. நேற்றைய தினம் 700,000 மேற்பட்டோருக்கு கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டுள்ளதாக சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் பதுல திலக்கசிரி தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் 3,500 ரூபாவுக்கு மேற்பட்ட நிதி பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. பொலநறுவை எலகர கிராம சேவையாளர் பிரிவிலும் நிதியுதவிகள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. ரம்புக்கணை நொச்சியாகம பகுதிகளிலும் நிதியுதவிகள் பகிர்ந்தளிக்கப்பட்டன.
அத்தியாவசிய சேவைகளுக்காக கடமைகளுக்கு சமூகம் அளிப்போர் பணியிடங்களில் தங்கியிருக்கின்றார்களா என்பதை பரிசீலிப்பதற்கு விசேட நடவடிக்கையொன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதற்கென 6 குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. பயணத்தடை தொடர்பான சோதனை நடவடிக்கைகள் இன்றும் பல பிரதேசங்களில் இடம்பெற்றன. வாகனங்கள் பரிசீலிக்கப்பட்டதன் பின்னர் 24 மணி நேரத்திற்குள் செல்லுபடியாகும் ஸ்டிக்கர்களும் ஒட்டப்பட்டன. மேல்மாகாணத்திற்குள் நுழைகின்ற வாகனங்கள் தொடர்பான மதிப்பீடொன்று நேற்று நடைபெற்றது. காலை 6:30 முதல் காலை 9:30 வரையான காலப்பகுதிக்குள் 62,235 வாகனங்கள் கொழும்பு நகரைக்குள் நுழைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இன்று காலை 6 மணியுடன் நிறைவடைந்த 24 மணி நேரத்திற்குள் சுகாதார வழிமுறைகளை மீறிய 886 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை வைத்தியசாலை ஊழியர்களை ஏற்றிய பஸ் வண்டி ஒன்று இன்று காலை களுத்துறை தெற்கு சோதனை சாவடியில் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. பஸ் வண்டியில் சுகாதார பிரிவு அல்லாத வேறு அரசு அதிகாரிகளும் பயணித்துள்ளமை தெரியவந்துள்ளது. இதேவேளை கொழும்பில் அமைந்துள்ள 5 நட்சத்திர ஹோட்டலில் பிறந்த நாள் விருந்துபசாரம் நடத்தியமை தொடர்பாக 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருகோணமலை மாவட்டத்தில் தபால் நிலையங்கள் திறக்கப்பட்டு பல்வேறு சேவைகள் மாவட்ட மட்டத்தில் இடம்பெற்று வருகின்றன. ஓய்வூதிய கொடுப்பனவுகள், முதியோர் கொடுப்பனவுகள் என்பன காரியாலயங்களிலும் வீடுகளுக்கும் சென்று வழங்கப்படுகின்றன. மருந்து பொருட்கள் வைத்தியசாலை ஊடாக தபால் நிலையங்கள் பெற்று நேரடியாக வீடுகளுக்கு கையளிக்கும் செயற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ள தற்போதைய காலகட்டத்தில் வீட்டில் இருந்தவாறு அதனை பயனுள்ள வகையில் பயன்படுத்துபவர்களும் நம்மத்தியில் இருக்கத்தான் செய்கின்றனர். பயணத்தடை அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் மாவத்துகம கமநல சேவை பிரிவுக்கு உட்பட்ட பரகஹத்தெனியவில் உள்ள வீட்டு தோட்ட செய்கையாளர்கள் தமக்கு கிடைத்துள்ள நேரத்தை வீட்டு தோட்ட செய்கையில் அதிகளவில் செலவிட்டு வருகின்றனர். இதன் மூலம் அவர்கள் பெரும் நன்மை அடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. சிறந்த அறுவடையும் இம்முறை கிடைத்துள்ளதாக விவசாயிகள் கூறுகின்றனர். இந்தியாவின் உயிரியல் தொழில்நுட்ப நிறுவனமான பனேஷியா பயோடெக் லிமிடெட் நிறுவனம் COVID-19 நோய்க்கு எதிரான ஸ்புட்னிக் வி தடுப்பூசி உற்பத்தியை ஆரம்பித்துள்ளது. இந்த தடுப்பூசியின் உரிமையை ரஷ்ய நிறுவனம் கொண்டுள்ளதோடு இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்ட முதல் வகைகள் தரப்பரிசீலிப்பிற்காக அனுப்பப்பட்டுள்ளன. ரஷ்யாவில் நேரடி முதலீட்டை கொண்டுள்ள நிதியமானது தற்போது அந்த நாட்டிற்கு மட்டும் உரிமையுள்ள ஸ்புட்னிக் வி தடுப்பூசி உற்பத்தியை இந்தியாவில் உற்பத்தி செய்வதற்கு அனுமதி வழங்கியுள்ளது. இதன் மூலம் இந்திய நிறுவனம் ஒன்றினால் உற்பத்தி செய்யப்பட்ட தடுப்பூசி வகைகள் மாஸ்கோவில் அமைந்துள்ள தர நிர்ணய நிறுவனத்தில் பரிசீலனைக்காக அனுப்பப்பட்டுள்ளன. இதனை அடுத்து பாரிய அளவில் உற்பத்தியை ஆரம்பிக்க இந்தியா எதிர்பார்த்துள்ளது. இந்த ரஷ்ய நேரடி முதலீட்டு நிதியத்தின் அறிக்கைகளின்படி இந்த நிறுவனத்திற்கு ஓராண்டில் 100 மில்லியன் ஸ்புட்னிக் வி தடுப்பூசிகளை உற்பத்தி செய்ய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் தீப்பற்றி அழிவடைந்ததனால் இலங்கைக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பில் இலங்கை அரசாங்கத்திடமும் நாட்டு மக்களிடமும் மன்னிப்பு கோருவதாக கப்பலின் உரிமை நிறுவனமான எக்ஸ்பிரஸ் ஃபீடர்ஸ் நிறுவனத்தின் பிரதான நிறைவேற்று அதிகாரி மன்னிப்பு கோரியுள்ளார். எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலினால் இலங்கைக்கு ஏற்பட்ட சுற்றாடல் பாதிப்பு தொடர்பில் தற்சமயம் சர்வதேசத்தின் அவதானம் திரும்பியுள்ளது. 25 டன் நைட்ரிக் அமிலம் மற்றும் ஏனைய ரசாயன திரவியங்களும் பிளாஸ்டிக்கினாலும் இலங்கை சமுத்திரம் மற்றும் பாதுகாப்பிற்கு கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகம் மற்றும் சுற்றுச்சூழலியலாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். இந்த நிலையில் கப்பலின் எண்ணெய் கசிவு ஏற்பட்டால் இந்த பாதிப்பானது மிக கடுமையானதாக மாறும் என அந்நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் பிரதான பொறுப்பாளியான எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலின் உரிமை நிறுவனமான எக்ஸ்பிரஸ் ஃபீடர்ஸ் நிறுவனம் காணப்படுகிறது. இதன் நிறைவேற்று அதிகாரி சாமுவேல் யோகோவிட் சிங்கப்பூரின் CNA தொலைக்காட்சியினுடனான நேர்காணலின் போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய நிலைமைகள் குறித்து கண்காணிப்பதற்காக சர்வதேச சரக்கு கப்பல் உரிமை மாசுபாடு குறித்த சம்மேளனம் உள்ளிட்ட அமைப்புகள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. அத்துடன் கப்பலால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சுத்திகரிப்பதற்காக அதிநவீன கருவிகள் இலங்கைக்கு வழங்கி அதிகாரிகளுடன் ஒத்துழைப்புடன் செயற்படுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இருபத்தி 24வது செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் சர்வதேச மாநாடு நேற்று முன்தினம் ரஷ்யாவில் ஆரம்பமாகியது. இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி இந்த மாநாட்டில் அமைச்சர் விமல் வீரவன்ச, ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவார் கப்ரால் ஆகியோர் பங்கேற்றனர்.
ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் உள்ளடங்கலாக உலகளாவிய ரீதியில் உள்ள 120 நாடுகளின் ராஜதந்திரிகளின் பங்கேற்புடன் இம்மாநாடு ஆரம்பமாகியது. 1997 ஆண்டு இதன் முதலாவது மாநாடு ஆரம்பமானது. இந்த மாநாடு ஆண்டுதோறும் இடம்பெற்று வருகின்றது. அரச மற்றும் தனியார் நிறுவனங்களின் பிரதான நிறைவேற்று அதிகாரிகளும் இம்மாநாட்டில் பங்கேற்றனர். உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டு வருகின்ற பிரச்சினைகளுக்கு இவ்வாறான மாநாடுகள் மூலம் தீர்வு காணப்படுவதாக அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்தார். செய்திகள் நிறைவில் சாராம்சம். அதிக மழை வீழ்ச்சி காரணமாக பல மாவட்டங்கள் பாதிப்பு. பிரதான ஆறுகள் சிலவற்றின் நீர்மட்டம் உயர்வு. கொரோனா தடுப்பூசிகளை பகிர்ந்தளிக்கும் அமெரிக்க வேலை திட்டத்தின் கீழ் இலங்கைக்கும் தடுப்பூசிகள் வழங்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவிப்பு. ஸ்புட்னிக் வி தடுப்பூசியை இந்தியாவில் தயாரிக்கும் பணிகள் ஆரம்பம். அத்தியாவசிய சேவைகளுக்காக வருகை தருவோர் பணியிடங்களில் இருப்பதை உறுதி செய்வதற்கு 6 போலீஸ் குழுக்கள் நியமனம். அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சீனாவின் நிறுவனங்களுக்காக விதித்துள்ள தடைகளை தொடர்ந்தும் நீடிப்பதற்கு அமெரிக்கா தீர்மானம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.